எங்கள் அம்மாவை நான் கூப்பிட பாப்பா சோபி தான் எனக்கு அம்மா. எனக்கு தான் அம்மாவே இல்லையே. எனக்கு வந்து ரெண்டு அம்மா இருக்காங்க என் பிள்ளைங்க. ஆண்டி தங்கம் யாரு? டாடி. ஐயோ டி என்னடி மானி இப்படி எல்லாம் பேசுற. சொல்லுமா, நான் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடுதா? என்ன பாட்டுனா, அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்கு யாரு அம்மா. எங்க போனாலும் நானும் வருவேனே, கண்ணாடி பாரு நானும் தெரியவேனே. குண்டு மிட்டாய் குண்டு மிட்டாய். பாப்பா என்னன்னு தெரியல, ஒருவேளை சூப்பர் சிங்கர்களுக்கான எங்க பாப்பா கலந்து போறான்னு தெரியல. நிறைய பாட்டு பாடிக்கிட்டே இருக்கா. அதே மாதிரி ரித்திகா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சோபிகாவை பத்தி ஒரு பாட்டு பாடிப்பா, அதை வந்து நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன், அதையும் நீங்க பாத்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அழுதுருப்பீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க துர்கா காந்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் முகம் பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும் ஒரு டயர்ட் இருக்குது. பாப்பா இப்போதான் ஸ்கூல்லேருந்து நான் கூட்டிகிட்டு வந்தேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் நான் எந்திரிக்கவே இல்லை. நான் எந்திரிக்கிறப்ப மணி பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி இருக்கும், 11:30 to 12 மணி இருக்கும். முடிக்கும் போதுதான் ஆமாடி தங்கம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் எந்திரிச்சேன். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் கூட சொல்லியிருந்தேங்களா, எனக்கு கொஞ்சம் தொண்டை வழியாக இருக்குது, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. உனக்கு தெரியுமா? பாப்பாங்கிட்ட சொல்லலை, சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பயங்கரமான தொண்டை வலி எடுத்துச்சு. இப்போ தொடர்ந்து ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா நைட்டு நல்லாவே தூங்கலை, ரொம்ப அதிகமான இரும்பல் தொண்டை வலி. அதனால் நேற்றுக்கெலாம் தூங்குறப்ப 3 மணி இருக்கும், முந்தா நேற்று ஒரு 2 மணிக்கு அந்த மாதிரி பாதி நேரத்துக்கு மேலே தான் நான் வந்து தூங்கிட்டு இருந்தேங்களா. அதனால் எனக்கு வந்து தூக்கம்னு ஒன்று இல்லாமல் போச்சு. இல்லாமல் போனது உடம்பு டயர்டாகி எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீவர் சரின்னு சொல்லிட்டு என்னை யாருமே எழுப்பலை. அப்புறமா பார்த்தீங்கன்னா, எங்கள் சோபிகா வந்து காலையில் எழுந்திரிச்சு எனக்கு எவ்வளோ வேலை செஞ்சு வச்சா தெரியுங்களா. என்ன எல்லாம் அக்கா வேலை செஞ்சாங்க? சோபி உன்னை அக்கா எப்போ எழுப்பிட்டாங்க சொல்ல. நீ ஒரு வாரத்துல எழுப்பினா எந்திரிக்க மாட்டேன். அந்த மாதிரி பாப்பா பெரிய பாப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு அம்மாவா இருந்தா, எங்க அம்மா தான் எனக்கு வந்து. என் ரெண்டு பிள்ளைங்களே பாத்தீங்கன்னா எனக்கு எங்க அம்மா மாதிரி தான். பெரிய பாப்பா பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவே திரும்ப வந்து எனக்கு செஞ்சு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி கொடுத்தா. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் 5 மணிக்கும் 5:30 மணிக்கும் என்னமால எந்திரிச்சிட்டா. எனக்கு தெரியும் பாப்பா நடக்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு. நான் சொன்னேன், அம்மா எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன் தங்கும், இப்போ தான் அம்மா தூங்கினேன் அப்படின்ட்டு. ஓகேம்மா அப்படின்ட்டு அவள் எந்திரிச்சு குளிச்சுட்டு யூனிஃபார்ம்லாம் மாற்றிட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுட்டு தண்ணி பாட்டிலில் தண்ணியில் ஊற்றி வச்சுட்டு அவளுக்கு ஸ்நாக்ஸு தண்ணி பாட்டில் யூனிஃபார்ம் வந்து அது ஷூ பார்த்திங்கன்னா பாலிஷ் போடுறது இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு பார்த்திங்கன்னா வெளியில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பாடு வந்து ஒரு 7:30 to 8:00 என்னமோ வந்துச்சு. 7:45 சாப்பாடு வந்துருச்சு. பாப்பாட்ட நான் சொல்லியிருந்தேன், அம்மா எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னு நான் சொன்னதும் பாப்பா ஓகேம்மா அப்படின்ட்டு. பாப்பா என்ன பண்ணாங்கன்னா, வீட்டை ஃபுல்லாக கூட்டிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு, சோபி சோபி அக்கா அவ்வளோ வேலை, நான் வந்து முடியலன்னு சொல்லி நான் செய்யலை. வீடு நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த பனங்கிழங்கெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம், சாப்பிட்டு அங்கே எங்கேயும் சாப்பிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு ப்ராஜெக்ட்னு ஒன்று பண்ணிட்டு. ஏங்க ப்ராஜெக்ட் அப்பா இல்லையாட்டு ப்ராஜெக்ட்னு ஒன்று பண்ணிட்டு லேட் ஆயிருச்சு, தூங்குறதுக்கு லேட் ஆயிருச்சு. வீடு கசகசந்தான் இருந்துச்சு. பாப்பா காலைல எழுந்திரிச்சு பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு வீட்டை கூட்டிட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு கிச்சன்ல அவ்வளோ க்ளீனாக பாப்பா வந்து வச்சுட்டு போயிருந்தேன். நான் அந்த கிளிப் இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே ஷாக் ஆகி போச்சு. ஐயோ நிச்சயமாக எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டா. எனக்கு பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஒரு எப்படி சொல்றேன், இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம அம்மா இருந்தால் கண்டிப்பாக நம்ம அப்படி நல்லா பார்த்துக்கோம் இல்லைங்களா. என் அம்மா இடத்த என் மகளுங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, எங்கள் வீடு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு. அதான் சரி உங்கள்கிட்ட காமிச்சிடலான்ட்டு.
பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து நாங்கள் எங்கள் பாருங்கள் கடையிலலாம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்காங்க. கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு எனக்கு தோசை வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இந்த பனங்கிழங்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். வீடு ஃபுல்லாக கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. சோஃபாலாம் சரி பண்ணிவிட்டு வீட்டை ஃபுல்லாக பாப்பா வந்து கூட்டிட்டாலாட்டுக்குது. கூட்டி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் கிச்சனை பாருங்கள், பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன். மகா கழுவி வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டா. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா துணி வந்து மிஷினில் போட்டு வச்சுருந்தேன் துவைக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் கொஞ்சம் துணி இருக்குது, அதை வந்து காய போடலான்னு சொல்லி எடுத்துருப்பாளாட்டுக்குது. கடைசியாக பார்த்திங்கன்னா மழை வந்துட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐயோ தெரியலையே ஃபோனில் வேற. இங்கே நல்ல கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை வந்துட்டுருக்கு, அதனால் பாப்பா பார்த்திங்கன்னா துணி எடுத்து அப்படியே வச்சுட்டு போயிட்டாளாட்டுக்குது. மற்றபடி எங்கள் வீட்டில் ஒரு வேலையுமே எனக்கு இல்லை, என் மகன் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போயிட்டா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் நான் எந்திரிச்சு நான் பெட்ஷீட்டை மட்டும் மடித்து வச்சுருக்கேன், மற்றபடி ஒரு வேலை இல்லை. இங்கே பாருங்கள் அவங்க தூங்கிட்டு அவங்க பெட்ஷீட்டை வந்து மடித்து வச்சுட்டு போயிட்டாங்க. இதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. நான் இப்போ எந்திரிக்கிறப்ப ஐயோ எந்திரிச்சு வேறு நம்ம எல்லாம் வேலை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே எந்திரிச்சேன். கடைசி எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டா. இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில, சரி உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு சின்ன சின்ன வேலை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா நமக்கு முடியல அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க நமக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருப்பாங்க. மற்றவங்க யாரோட ஹெல்ப்பையும் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க தேவையில்ல. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பீங்க, இது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 8 மணிக்கு ஸ்கூலு, 8:20க்கு வந்து ஸ்கூலில் இருக்கணும். அவள் நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எனக்கு வீட்டுக்கு எடுத்து வேணும் எல்லா வேலையும் செஞ்சு வச்சு, சரி நம்ம அம்மாவுக்கு முடியல நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க அப்பா கொண்டு போய் ஸ்கூல் விட்டுட்டு வந்துட்டார். எப்பயும் அவர் தான் கூட்டிகிட்டு போய் விடுவார். பாப்பா வந்து கிளம்பிட்டால் அட்டுக்குது. சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. சரி அந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபீல் இருக்கும்ல, இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எனக்குலாம் எப்படி இருக்குனா எனக்கு எதாவது முடியலன்னா யாராவது நம்மளை வந்து பார்த்துக்கணும், கொஞ்சம் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா யாருமே இல்லைங்கிறவங்களுக்கு தான் அது என்னங்கிறது தெரியும். பாப்பா இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. குண்டு மிட்டாயி பண்டு மிட்டாயி ரெண்டு குண்டு மிட்டாயி என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. கண்டிப்பாக என் பிள்ளைங்க வந்து என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏமா அம்மா நல்லா பார்த்துக்குறீங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டுருக்கு. நான் தூங்கி எந்திரிச்சு பார்க்குறேன், மழை வருது, மழை வந்துச்சு. சரி பாப்பா கூப்பிட போகணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேனை கூப்பிட்டுருந்தேன். அந்த கிளிப்பெல்லாம் இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆட்டோமேன் கூப்பிட்டு அவர் உடனே வரேன்னு சொல்லிட்டாரு. ஓகேன்னு சொல்லிட்டு ஆட்டோவிலே போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து, தெரிஞ்ச ஆட்டோமேன் தான் வந்தார், ரித்திகாவை போய் ஆட்டோவிலே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சோபிமாவை கூப்பிட போகணும். எங்கள் அம்மாவை வந்து நான் கூப்பிட போகிறேன், எங்கள் அம்மாவை நான் கூப்பிட போகிறேன். சோபி தான் எனக்கு அம்மா. அம்மா எப்படி நீ இப்படி அறிவா பேசுற? ஆமா பாப்பா சொன்ன மாதிரி அவங்கதான் எனக்கு அம்மா. எனக்கு கழுக அம்மா கழுக ஒரு மாதிரி இருக்குமா? சரி ஓகே, நம்ம வந்து ஃபீல் ஆகக்கூடாது, ஃபீல் பண்ணவே கூடாது. எனக்கு எனக்கு வந்து ரெண்டு அம்மா இருக்காங்க என் பிள்ளைங்க. ஆண்டி தங்கம் யாரு? டாடி. ஐயோ டி என்னடி மா நீ இப்படிலாம் பேசுற? சரி 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 ஓகே ஓகே, நம்ம ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாது. நம்ம இனிமேல் அழுது வீடியோ போடக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம். வேணாம் நம்ம அழுகக்கூடாது. அழுகலடி தங்கம், ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சோபிகாவை போய் கூட்டிகிட்டு வரலாம். நான் எந்திரிச்சிட்டு குளிச்சிட்டேன், குளிச்சுட்டு இப்போ நான் வந்து சமைச்சிருக்கேன். அம்மா என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் காமிச்சிடலாமா? அம்மா உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? அவ்வளோ பிடிக்குமா? அந்த சென்னை
சரி ஓகே, இப்போ நம்ம என்ன சமைச்சிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாமா? இப்போதான் சாப்பாடு விசில் வந்துச்சு. சரி, இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டேன். எனக்கு பாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாதாரண விஷயம்தான், ஆனால் பாப்பா வயசுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவளுக்கு ஏஜே பார்த்தீங்கன்னா 10 தான் ஆகுது. அவளுக்கு வந்து நான் அம்மா, ஆனால் அவள் எனக்கு அம்மாவாக இருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கா. எங்கள் ரித்திக்கு என்ன பண்ண தெரியுங்களா, எனக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்ப், அம்மா நான் இது பண்ணட்டுமா அம்மா அதை பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணான். ரித்திக்காவும் எனக்கு எனி டைம் ஹெல்ப் பண்ணுவான். இப்போ நான் குளிக்க போகிறேன் அப்படின்னா ரித்திக்காவெல்லாம் நான் நிறையா டைம் பார்த்துருக்கேன், ரித்திக்கா அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவான். இப்போ நான் குளிக்க போகிறேன் அப்படின்னா ஸ்க்ரீன் இழுத்து விடுறதுக்கு நான் மறந்துடுவேன். பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்குது, இங்கே ஆப்போசிட்லேயே ஸ்க்ரீன் இருக்கா, நான் ஸ்க்ரீன் இழுத்து வர்றதுக்கு மறந்துடுவேன். இவன் என்ன பண்ணிடுவானா, வந்து பாப்பா பார்த்துட்டு ஸ்க்ரீன் இழுத்து விட்டு சரிம்மா குளிங்க அப்படின்ட்டு போயிடுவோம். அந்த மாதிரி இதை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்லாம் வா இப்படா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படிமா இப்படி அறிவா இருக்கீங்க, அக்கா வேற இந்த இடத்துல இல்ல. சரி, நான் பாப்பா எங்க தூக்கி போடுறது, தம்பி இல்லையா? சரி சரி, இல்ல அக்கா வீடியோல இல்ல, அக்கா இருந்திருந்தா அக்கா வேலை செஞ்சதெல்லாம் சொல்லிருப்பாங்கல்ல. இன்னைக்கு என் பிள்ளைங்கள நான் ஒண்ணுமே கலப்பு இல்லை, என் பிள்ளைங்களே கிளம்பி போயிட்டாங்க ஸ்கூலுக்கு, தங்க பிள்ளைங்க. வேற என்ன? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொங்கல் பர்ச்சேசிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், அவருக்கு ரெஸ்ட் இருக்கிற நாளைக்கு தான் நம்ம பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போவோம். கண்டிப்பாக அடுத்த வீடியோ உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிற வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் யாருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறோம், என்ன பிளான் பண்ணுறோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறோம். கண்டிப்பாக எங்கள் மாமனார் வீட்டுக்கு தான் போவோம். பொங்கலுக்கு எங்கள் வீட்டுக்கு அவர் எங்கேயும் வரமாட்டார், எங்கள் ஊருக்கு தான் நாங்கள் போவோம். ஏன்னா எங்கள் ஊரில் சூப்பராக இருக்கும், நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், செம்மையாக இருக்கும், விளையாடுவாங்க, எக்கச்சக்கமாக விளையாட்டுலாம் இருக்கும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம் அடுத்து? ரங்கராட்டினம் இருக்குமா? எல்லாமே இருக்கும். அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்டால் ரங்கராட்டினம் இருக்குமா? சரி வாங்க, இப்போ நான் என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதோ மழை வந்துட்டு இருக்கிறதுனால துணி காய் போடலையாம்மா, அதனால அக்கா துணி காய் போடலையா? சரி சரி சரி. பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல், முட்டை பொரியல் செஞ்சேன். கொஞ்சம் மாத்திரைலாம் போட்டாலும் வாய் விட்டு இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் கார சரமாக செய்யலாம். இது பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம், காரசாரமாக உனக்கு பருப்பு சாதம் பிடிக்குமா? பருப்பு சாதம் செஞ்சாதான் நீங்கள் வந்து எனக்கு என்னது மறக்காம துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா.